பிரைமிலே இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன இடம் வந்து இவ்வளோ பெரிய இடமா? இன்னும் நீங்க இன்னைக்கு ஒரு புடி அதுதான் சொல்ல. இன்னைக்கு ஒரு புடி. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட அடுத்த வ்ளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்து வந்திருக்கோம். இந்த இடம் வந்து என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாக் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இப்போது அதே மாதிரி இன்னொரு மண்டபத்துக்கு நம்ம வந்து வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ இருக்காரு, நம்ம முரளி இருக்காரு. ஸோ முரளி சொல்லுங்கள் இந்த இடத்த பற்றி. ஆக்சுவலாக இந்த வந்து இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா, இங்கே உள்ளவங்க தான் நம்மளை ரிக்வஸ்ட் பண்ணினாங்க வந்து ஒரு வ்ளாக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நம்மளும் வந்துட்டு உள்ளுக்கு வந்து பார்த்தாக்கா இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்த இடமும் ஒரு பிரம்மாண்டம்னா, இதுவும் அதுக்கு தஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. ப்ளஸ் என்னன்னா, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வேறு நடக்க போகுது. அலையா விருந்தினர்கள் மாதிரி அங்கே போயிட்டு கலந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீ பார்க்க போகிறோம். போனதாக வந்து நம்ம ஒரு அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சு, ஃபேன்சியாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை என்னென்னா வந்து எப்படி அவங்களோட டெக்கரேஷன் இதெல்லாம் இருக்குன்னு தெரில. இந்த தடவை என்ன தீமில் யூஸ் பண்ண போகிறாங்க நான் அது பார்க்க ஆவலாக இருக்கேன். இந்த மண்டபத்தோட பேர் சொல்லுங்கள். ஓகே, இந்த மண்டபத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலிப் பேங்க்வெட் ஹால். பேங்க்வெட் ஹால் துலிப்ல, துலிப் பேங்க்வெட் ஹால். எஸ். ஸோ கைஸ் உள்ளே போயிடலாமா? உள்ளே போய் பார்த்துக்கலாமே. போயிடலாமா? ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்ட்ரன்ஸு. அதான் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி கிளாஸாக இருக்குது. ஐ மீன் அதுதான் துலிப். ரொம்ப நாள் ஆச்சுங்க ஃபங்க்ஷனில் இந்த வாழை மரத்தெல்லாம் பார்த்து. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பார்க்குறேன். என்ட்ரன்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கலாம். எப்போது வந்து ஓப்பன்டோ இந்த மாதிரி வந்து ஒரு நார்மல் கதுவோட இது பண்ணுவாங்க தேவானு. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வந்து பப்ளிஷாக இருக்குது. எதம் சின்னதாக இருந்தாலும் நல்ல ஒரு ஒரு வைப் கிடைக்குது உண்மையிலேயே. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நுழைய போகிறோன்ற மாதிரி உள்ளுக்கு போனால் இன்னும் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த லோகோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிம்பிள் டெக்கரேஷன் தான், நான் பாரு ஒரு கிளாஸாக இருக்கு. ஸோ கைஸ், நம்ம ஃபைனலாக வந்து அந்த கல்யாண டேவானுக்குள்ளே நம்ம போக போகிறோம். பாருங்க இந்த படி அந்த இதில் சூப்பரா இருக்கு. சரி முரளி சொல்லுங்க, வெளியே பார்த்ததுக்கும் உள்ள பார்க்கறதுக்கும் எப்படி இருக்கு? வெளியில அத்தை பொண்ணு சடங்கு பண்ற ஹால் மாதிரி தெரிஞ்சு, உள்ளுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துற ஹால் மாதிரி இருக்குது. பிரமாதமா இருக்குல்ல? ஒரு மாதிரி பிரமாதமாக பாருங்க. அந்த ஸ்கிரீனிங் எல்இடி எல்லாம் வச்சு வேற லெவலுக்கு பண்ணிருக்காங்க. அதுவும் கீழே இருந்து மேலே வரும்போது வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். ப்ரோ சொல்லுங்க. வெள்ளக்காரன் வந்து ஒரு டிவி இந்த டிவி ஷோ யூடியூப் சேனல்ல இருக்கு, சின்ன ரூம்ல வந்து ஒரு பெரிய இது மாதிரி கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன இடம் வந்து இவ்வளவு பெரிய இடமா இருக்குமா? ஒயிட் அண்ட் கோல்டு, கோல்டு பரவ கொடுத்து ஒயிட் அதிகமாக இருக்கு, ஆனால் அது சுத்தி ஒயிட். ஸோ நம்ம நேரா போவோம் ஸ்டேஜில் ஏறுவோமா? இந்த ஏசி நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா குளுகுல்னு இருக்கு. ரொம்ப பெருசாக இருக்குல்ல? போலீஸ் சொன்ன மாதிரி தான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போன மாதிரி இருக்குது. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறையா இருக்குது. ஸ்டேஜில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. உண்மையாகவே அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் தான் கல்யாணம் அப்படியே பொண்ணும் உட்காந்து சாப்பிடுவாங்க. இது என்ன மாதிரியான ஸ்டேஜ்னா, அங்கே தான் பொண்ணும் அப்படியே உட்காந்துருவாங்க. பொண்ணும் தான் அம்மா அப்பா, மாப்பிள்ளை தான் அம்மா அப்பா அப்படின்னு ஒரு தனி ஸ்பேஸ் வந்துடுவாங்க. வந்து ஒரு ஒரு விஐபி இவன் நடக்க போதும் அப்படின்னா கூட இந்த இடத்துல விஐபிலாம் உட்காரலாம். என்ன பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? கைவிடுறேன். எங்கே தர வந்துருக்கீங்க? அங்கேருந்து வந்திருக்காரு அவர். தூங்கப்பூர்லேருந்து நம்ம அண்ணன் வந்திருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு அண்ணன். ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜ், எல்இடி ஸ்கிரீன் இருக்கு. எல்இடி ஸ்கிரீன் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல இருக்காது, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. எல்இடி ஸ்கிரீன் மட்டும் அப்படின்னு இல்லாம அந்த எல்இடி லைட்டோட சேர்த்து அந்த ஸ்பீக்கர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வேலைக்கு போய் பார்ப்போம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே காப்பி நல்லா போட்டுருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கு. இங்கிருந்து பார்த்தா அந்த கல்யாண வீடியோ வந்து இங்கேயும் நல்லா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இங்கேன்ற மட்டும் இல்லாமல் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்குது, அங்கேயும் வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியும். நடக்கிற கல்யாணத்தை எல்லோரும் பார்க்குற மாதிரியாக இருக்கும். ப்ரோ ரொம்பவே தகிச்சு போயிட்டார் பார்த்து. சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை எப்படின்னா வந்து டிசைன்ஸ் நல்லா இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி டிசைனில் எப்படின்னா வந்து இதோட முதல் சொன்ன மாதிரி தான் ஒரு ஆர்கேட் ஃபீல் தருது. பண்றீங்க ரைட்டா? ஆமா, நான் ஒரு மூணு
வருஷமா நீங்க பண்றீங்க. சோ இங்க பண்றப்ப டீச் பண்றப்ப என்ன உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கு? டிஜே பண்றவங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கு. இது என்ன ரூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்கனா இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க உள்ள இருக்காங்க. பட் டோர் காத்திருக்கின்றன, நம்ம உள்ள போய் காட்ட முடியாது. ஸோ வந்து அவங்களுக்கு இங்கிருந்து ஸ்டேஜ் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டேஜ் பக்கத்துலேயே இருக்கு. இப்போ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ பெர்ஃபார்மன்ஸ் கதை திறந்துட்டாங்க. தோ இவங்களாம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறவங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆனால் உங்கள் பேர் என்ன? ராகவன். ஸோ உங்கள் டீமோட பேர் தர்ஷா ஆர்ட்ஸ். தர்ஷா ஆர்ட்ஸ். ஸோ சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறீங்க? ஆல்மோஸ்ட் 10 to 9 இயர்ஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துக்கு ஒரு 2.5 இயர்ஸ். ப்ரொஃபஷனல் ஓகேலா, ப்ரொஃபஷனல் எத்தனை வருஷம் பண்ணுறீங்க? ஸோ உங்கள் டீம் இவங்கெல்லாமே ஓகே. ஸோ இப்போ கல்யாணம் இல்லைனா வந்து ஒரு ஒரு வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க? ஸோ அந்த இவெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பிளேஸ் பார்க்க போறோம். சோ மூலி சொல்லுங்க, இது என்ன இடம்? இதுவா? ஆக்சுவலாக இது என்ன இடம்னாக்கா மாப்பிள்ளையும் பொண்ணும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஐ திங்க் இங்கே தான் வந்து மொய்யெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு படி இங்கே தான் இருக்குது. இதோட செட்டிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டிஷாக நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து வேர்க்கும் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. காற்று சூப்பராக அடிக்குது. ஸ்பேஸ் வந்து ரொம்ப சம்டைம்ஸ் சின்னதாக இருக்கு, வந்து ஓவராக வந்து சூடாகும். சம்டைம்ஸ் வந்து மைக்கோ போகிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது நல்லது. ஸோ முல்லு, இந்த ரூம் எதுக்கு? இந்த ரூம் வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இருக்கும். ஆக்சுவலாக வந்து சவுண்ட் அண்ட் லைட் ரூம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓ, ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற ஏரியா இந்த லைட்ஸு இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற ஏரியா இது தான் போல. வேறு இங்கே ஒரு டிவி இருக்குது. எப்படி ஜில்லாக இருக்குன்னு பார்த்தா அதுதான் காரணம். சாப்பாடு முக்கியம், சாப்பாடு முக்கியம். இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா 1000 பேர் உட்காரக்கூடிய ஒரு மண்டபம் அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம குடும்பம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னாக்கா இந்த டேவலில் வந்து கொண்டாடுறதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. 1000 பேர் உட்காரக்கூடிய ஒரு கல்யாண மண்டபம். இங்கே வந்து அந்த மார்ஷ்மெலோ இந்த சாக்லேட்டில் இது பண்ணி சாப்பிட்றது ரைட்டா? ஆமாம், ஆக்சுவலாக வந்து மார்ஷ்மெலோ இன்னும் நிறைய அரேஞ்ச் பண்ணுவாங்க போல. ஓகே, குழந்தைகளுக்கான ஒரு ஏரியா. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்து வந்துருக்கோம். இந்த ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் காட்டுங்க நல்லா அப்படியே ஜொலி ஜொலின்னு இருக்குல்ல. இங்கேருந்து முரளி பிடிச்சாருனா ஃபோன் பிடிச்சா நல்லா பழப்பல் இருப்பார். ரொம்ப அழகாக இருப்பேன். லைட் ஸோ காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, நிறைய செக்ஷன் இருக்குது, பார்க்க போய் பார்ப்போம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபோட்டோ பிடிச்சிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு செட் பண்ணி தருவாங்க. அது நம்ம வந்து அப்புறம் அவங்க பிடிக்கிறப்ப நம்ம அதை காட்டலாம். ஓகேவா? கார்டன் இடத்துல இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து அவங்க ஒன்றொன்னா சூஸ் பண்ணி அவங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சிப்பாங்க. இந்த இடத்துல பிடிக்கும் போது ரொம்ப ஆசை இருக்கும். ஏன்னா லவ்குள்ள பிடிக்கும் போது ஒரு கப்பலோட நிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ரைட்டா? அந்த இடத்துல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த இடத்துல வந்து சிங்கிளா பிடிக்கலாம், நம்மளுக்கான இடம் நினைக்கிறேன். இது கல்யாண மண்டபம் அப்படின்னு மட்டும் இல்லாம போட்டோ பிடிக்கிறதுக்கும் ஒரு 4-5 செக்ஷன் இருக்கு இந்த இடத்துல ரைட்டா? ஆக்சுவலா என்னன்னா வந்தவங்க வந்து சும்மா வந்தோமா ஃபங்க்ஷன்ல இருந்தா கலந்துக்கிட்டோம் அப்படி இல்லாம அவங்க போட்டுற ட்ரெஸ்ஸோட ஒரு போட்டோ பிடிக்கிறதால ஒரு நல்ல இடம். ஏன்னா எப்பயாச்சும் ஒரு இடத்துல நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க எல்லாம். ஓகே, சொந்தக்காரங்க பார்க்க போறா அதுன்னு அது மறக்க கூடாதுன்றதுக்காக இன்னும் ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கான கரெக்டான பிளேஸா இருக்கு. கொஞ்சம் பார்க்கலாங்களா? ஓ ஓகே சார், சூப்பர் சார். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. வந்து இப்ப ஏன் நிக்கிறாருன்னா அவருக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம்.
பேசிருக்கீங்க. நான் லைட்டா ஃபீல் பண்ணீங்க நினைச்சேன், இன்னும் சிங்கலா இருக்கோமேன்னு. வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. நம்ம வந்து இப்போ சாப்பாடு என்னென்ன வெரைட்டியாக இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குன்றத பார்ப்போம். சாப்பாடு முக்கியம், என்ன சாப்பாடு போய் பார்ப்போம். ரத்தானங்க அவங்க சரி, அது ஒரு ஹாய் சொல்லிடுங்க. போட்டுருக்காங்க அங்க இருக்காது. இங்கல்ல இருந்து எடுக்கலாம் மார்ஷ்மெல்லோ சாக்லேட். யார் லெவல் இப்போ என்னன்னா, என்னை வெறுப்பேத்துறாங்க. நான் வந்து கேமரா பிடிச்சிருக்கேன், நான் சாப்பிட்டு போயிடுறேன். சமத்தேசுங்க ரேப்பு கஷ்டப்படுது. கணக்குப்படி பார்த்தா கணக்குப்படி பார்த்தா கஷ்டம், டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்தா தான் கஷ்டம். பிரேம் பிரேம்ல இருக்காரு. நம்ம வந்து சாப்பிட்டாச்சு, இந்த எமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு. நம்பர்லே ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் என்னதான் பண்ணணுமோ பண்ணியாச்சு. ஆமாம், சாப்பாடு பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் இருந்துச்சு. எங்கள் அங்கே பத்தலை, அந்த மாதிரி தான் சொல்லணும். ரெண்டு தடவை சாப்பிடணும் அதுக்குன்னு என்ன. ஆமாம் ஆ, பட் வந்து அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபாமன்ஸ் அதெல்லாம் பண்ணாங்க. மற்றபடி நிறையா பாட்டு போட்டாங்க, எல்லாம் புது புது பாட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டான்ஸு டான்ஸ் பெர்ஃபாமன்ஸ் எடுக்கிற வரைக்கும் எடுத்திருக்கோம். அது வந்து வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்தவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியும் இருந்துச்சு இந்த ஒரு மண்டபம். இந்த மண்டபம் கல்யாண மண்டபம் எங்கே இருக்குன்றத வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் இவெண்ட் எதாவது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் கல்யாண ரிசப்ஷனை இங்கே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ வந்து இதோ நம்ம வீடியோ முடிச்சிடலாம் காய்ஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை காய்ஸ், பாய் பாய்.